ஹலோ, வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு மார்னிங்கே காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துச்சு நாங்கள் வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா காசிமேடு மீன் மார்க்கெட் தான். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு, ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போட்லாம் நிற்க வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் கடல் அலைகள்லாம் வந்து கிட்டேயே நம்ம பார்க்க முடியுது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மீன் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஏலம்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, 500 ரூபாய், 300 ரூபாய், 200 ரூபாய் அந்த மாதிரி. வஞ்சிர மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000 ரூபீஸ், 600 ரூபீஸ், 400 ரூபீஸ், சின்ன வஞ்சிரம் 300 ரூபீஸ்க்கெலாம் கூட இருந்துச்சு. ஏலம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கூடைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த கூடைகள்லாம் எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 200-250 ரூபீஸ் அந்த மாதிரி வந்துட்டு அந்த மீன்லாம் வச்சுருந்தாங்க, எறா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடல் வவால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடல் வவால் மீன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திருக்க மீன் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து 250-300 ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே இதெல்லாம் தாண்டி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிறையா பேர் கூப்பிடுவாங்க. சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயே சொல்லிட்டு போகும்போது தான் வந்துட்டு அப்படியே ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நாங்கள் கேட்டோம் எவ்வளோ சார் ரேட்டு அப்படின்ட்டோம். அவரும் வந்து சொன்னார் ஒரு கூர் வந்து 250 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் கடல் வவால்லாம் அந்த கூர் வச்சுருக்காங்களா, அது வந்து 1000 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் தெரியாத மீன்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்துல இருந்துச்சு, ஏன்னா கடல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. இங்கேருந்து தான் நம்ம தெருக்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, மீன்காரங்கள்லாம் சேல் பண்ணுறாங்களா, இங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த கூடைகளில் இருக்க ஏரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நண்டெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ்க்கு தான் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10+ நண்டு வந்துட்டு அந்த கூடையில் இருந்துச்சு. ஸோ அப்படியே டுவர்ட்ஸ் எண்டில் நடந்து போகலான்ற போதே டைம் வந்து அப்படியே வந்து 6:00 ஆக ஆரம்பிச்சிச்சு. சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிற நேரம் வந்துச்சு. நிறைய போட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் கடலுக்கு போயிட்டு அவங்க போயிட்டே வந்து 1 வீக் இருக்குமா, ஸோ 1 வீக் மீனெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மீன்லாம் எப்படி பிடிச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நான் அங்கே இறால் வந்துட்டு வாங்கினேன், டைகர் இறான்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபீஸ் 1000 ரூபீஸ் சொல்லி பார்கெயின் பண்ணி 700 ரூபீஸ்க்கு வந்துட்டு வாங்கிட்டு போகிறேன். ஸோ நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குல்ல இந்த இறா. அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு, ஏன்னா நீங்கள் வந்துட்டு பார்கெயின் பண்ணால் மட்டும் தான் வந்துட்டு அங்கே வாங்க முடியும், இல்லைனா அவங்கெல்லாம் வந்து ஓவர் ரேட் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது ஃபிஷ் எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம வாங்கலாம்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பார்கெயின் பண்ணி வாங்குங்க, ஏமாந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் கடலில் இருந்து தண்ணி பிடிச்சி அங்கே மீனெல்லாம் வந்துட்டு காலையில் நேரத்தில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்துச்சு இவங்கெல்லாம் வந்துட்டு போட்டில் இருக்க மீன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஷெட்டுங்களில் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விற்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ரோட்டெல்லாம் மீன் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பால் சோறான்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய சோறா இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காசிமேடு மீன் மார்க்கெட். அதுவும் காலையில் நாங்கள் 5:30 அங்கே ரீச் ஆகிட்டோம். அப்போ நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4:30 அந்த போல் வந்து கிளம்பணும். அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் நிறைஞ்ச பீச் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக நான் அங்கே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன் எல்லாம் நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸஸ்க்கு வந்துட்டு நானும் வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் காசிமேடு மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.